கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் திருவிக்க நகரைச் சேர்ந்தவர்தான் மாரியப்பன். இவரது 29 வயதான மகன்தான் துரைக்கண்ணன். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட இளைஞனின் உடல் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. உறவினர்கள் எல்லாம் வீடு திரும்பிய நிலையில் துரைக்கண்ணனின் எதிர் வீட்டில் வசிக்கும் 45 வயதான ஜெகஜோதி என்ற பெண் சுடுகாட்டிற்கு சென்றுள்ளார். துரைக்கண்ணனை புதைத்த குழியை அவர் தோண்டி கொண்டிருக்கவே அதை பார்த்த சிலர் துரைக்கண்ணனின் உறவினர்களுக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் ஜெகஜோதியை எச்சரித்துவிட்டு மீண்டும் குழியை மூடிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு ஜெகஜோதி பாப்பம்பட்டியில் உள்ள தன்னுடைய பாலடைந்த வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதற்கு முன்பாகவே அவர் சானி பவுடரை கலந்து குடித்துவிட்டு தூக்கில் தொங்கியதும் தெரியவந்தது. ஜெகஜோதியின் இந்த செயல் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தவே போலீசாரின் விசாரணையில் இறங்கினார்கள். அப்போதுதான் திடுக்கிடும் வந்த தகவலும் வெளியானது. ஜெகஜோதிக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் உள்ளனர். கணவரை பிரிந்து தன் குழந்தைகளுடன் வாழும் ஜெகஜோதிக்கு எதிர் வீட்டில் வசித்த துரைக்கண்ணனுடன் பழக்கம் ஏற்பட்டது. ஊரில் யாருக்கும் தெரியாமல் இவர்களின் ரகசிய உறவும் தொடர்ந்த நிலையில்தான் காதலன் மறைவை தாங்க முடியாமல் ஜெகஜோதி விபரீத முடிவை கையில் எடுத்துள்ளார். தன் 2 பிள்ளைகளின் எதிர்காலம் கூட நினைவுக்கு வராத அளவிற்கு காதல் சோகத்தில் மூழ்கியிருந்த பெண் தன் உயிரையும் மாய்த்து கொண்டுள்ளார். இருவரும் உயிருடன் இருந்தபோது யாருக்கும் தெரியாத இந்த தகவல் எல்லாம் உயிர் இழந்த பிறகு தெரிய வரவே இரு தரப்பு உறவினர்களும் மீள முடியாத அதிர்ச்சியிலும் உள்ளனர்.